ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பல்லி தொல்லையை வந்து எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வந்து பல்லி இருக்க தான் செய்யும். யார் வீட்லேயுமே வந்து பல்லி இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதே நேரத்தில் பல்லிக்கு வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து ஒரு விதமான பயம் இருக்கும். அது எங்கே நம்ம மேலே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில் வந்து பல்லி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம மட நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்துடலாம். ஆனால் வந்து மெயினாக கிச்சனில் வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து பல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா ஒரு விதமான பயம் இருக்கும். பொதுவா லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து வாஷிங் குக்கிங் அது மாதிரி வந்து ஏதாவது வேலை வந்து நமக்கு அங்கதான் இருக்கும். அந்த இடத்துல வந்து பல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு விதமான பயமும் பதட்டமும் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கவுண்டர் டாப்லயே வந்து பல்லி வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. காலையில எந்திரிச்சு வந்தாலே பாத்தீங்கன்னா நான் பல்லி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்ப்பேன். அதை பார்த்துட்டு விரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். இதனால பாத்தீங்கன்னா எனக்கு பாதி நேரமே வந்து வேஸ்டா போயிடும். இது வந்து எனக்கு ஒரு சமைக்கிறதுக்கு வந்து நிம்மதியே இருக்காது, ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸா கூட ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இதுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு வழி செஞ்சே ஆகணும், பல்லியை வந்து விரட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையில் வந்து சில ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் மாதிரி மருந்து அந்த மாதிரி தான் இருந்தது. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து அதை மாதிரி போட்டாக்கணும் நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அமேசானில் வந்து பார்த்தேனானே ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மருந்து ஆனால் நிறைய இருக்குது. அதில் வந்து நான் ரிவ்யூவில் வந்து பார்த்தேன், சில பேர் வந்து போட்டிருக்காங்க அந்த மருந்து வந்து ஒரு 2-3 டேஸ் தான் வந்து நல்லா இருக்குது, பல்லி வந்து வராமல் இருக்குது, அதுக்கப்புறம் திரும்ப வர ஆரம்பிச்சிருது அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து போட்டிருந்தாங்க அந்த மருந்து வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ கிச்சனுக்கு வந்து நம்ம இது கண்டிப்பாக வந்து அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஸ்மெல் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நமக்கு சமைக்கிற இடத்துல வந்து அது சரி வராது, குழந்தைங்களும் வந்து வீட்டில் இருக்கிறதால அது சுத்தமாக சரி வராதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அந்த ரிவ்யூலேயே வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி டர்மரிக் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க போடலை. டர்மரிக் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் நான். ஸோ மருந்து வாங்குறதை வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி அவங்க சொன்ன மாதிரி டர்மரிக் வந்து நம்ம ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்கிற மஞ்சத்தூளே வந்து அந்த பல்லி வந்துட்டு போயிட்டு இருக்கிற இடத்துல வந்து நான் தூவி விட்டேன் நான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்லி வந்து வர்றதே இல்லை. எனக்கே ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ நாளாக வந்து இந்த விஷயம் நமக்கு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது வந்து சமையல் செய்கிற அந்த ஒரு பொருள் மஞ்சத்தூள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல்லி வரமாட்டேங்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் சுத்தமாக வரதே இல்லை. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து பல்லி தொல்லை வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மஞ்சத்தூளை வந்து தூவி விட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து பல்லி வந்து வரவே வராது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி வந்து பல்லிக்கு பயப்படுறவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சித்தூஸ் ஹோம் மேக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, பயமாக அதாவது வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிற இடத்துல வந்து பல்லி வந்து தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். கண்டிப்பாக வந்து இந்த ரெமிடியை வந்து வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுது.